ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம லாஸ்ட் வீடியோவில் வந்து ஃப்ரீக்குவன்சி ரெஸ்பான்ஸ் அனாலிசிஸ் பற்றி பார்த்தோம். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து ஃப்ரீக்குவன்சி ரெஸ்பான்ஸ் பிளாட் ஸோ என்னென்ன இருக்குது, ஸோ அதை பிளாட் பண்ணிவிட்டு எப்படி நாம் வந்து ஸ்டெபிலிட்டி நம்ம அனலைஸ் பண்ணலான்றதை நம்ம பார்ப்போம். ஸோ இந்த ஃப்ரீக்குவன்சி ரெஸ்பான்ஸ் பிளாட் அப்படின்றது நம்ம வந்து அனாலிட்டிக்கலாம் பண்ணலாம், கிராஃபிக்லாம் பண்ணலாம். ஸோ கிராஃபிக்கில் தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ கிராஃபிக்லனா ஸ்கெச் பண்ணுறது, ஸோ டயக்ராமெட்டிக்காக போட்டு அனலைஸ் பண்ணுறது. ஸோ இந்த ஃப்ரீக்குவன்சி ரெஸ்பான்ஸ் பிளாட்டில் நமக்கு அஞ்சு பிளாட் இருக்குது. ஸோ ஒன்று வந்து போடே பிளாட், செகண்ட் போலார் பிளாட், நைக்வெஸ்ட் பிளாட், ஸோ எம் அண்ட் என் சர்க்கிள்ஸ் அண்ட் நைக்வெஸ்ட் சார்ட். ஸோ இந்த ஃபஸ்ட்டு மூணு வந்து பார்த்திங்கன்னா, அதாவது ஃபுல்லாகவே வந்து நம்ம வந்து க்ளோஸ் லூப் சிஸ்டம்மை வந்து அனலைஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த பிளாட் யூஸ் பண்ணுறோம். தட் இஸ் ஸ்டெபிலிட்டி அண்ட் பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் க்ளோஸ் லூப் சிஸ்டம். ஆனால் இந்த ஃபஸ்ட்டு மூணு வந்து பார்த்திங்கன்னா, இந்த லாஸ்ட் ரெண்டும் பார்த்திங்கன்னா யூனிட்டி ஃபீட்பேக் கண்ட்ரோல் சிஸ்டம் வந்து அனலைஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். ஸோ யூனிட்டி ஃபீட்பேக் சிஸ்டம் வந்து அனலைஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இது மூணும் பார்த்திங்கன்னா க்ளோஸ் லூப் சிஸ்டம். ஸோ டு அனலைஸ் தி க்ளோஸ் லூப் சிஸ்டம். ஸோ எப்படி அனலைஸ் பண்ணுறோன்னா, ஃப்ரம் ஓப்பன் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன். ஸோ ஃப்ரம் ஓப்பன் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன், ஓப்பன் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் ஜிஎஃப்எஸ்லிருந்து க்ளோஸ்ட் லூப் சிஸ்டமுடைய ஸ்டெபிலிட்டி அண்ட் பர்ஃபார்மன்ஸை கண்டுபிடிக்கிறோம். ஸோ இது மூணுலேயும் அதே மாதிரி இந்த ரெண்டத்தில் ஓப்பன் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன்லேருந்து யூனிட்டி ஃபீட்பேக் சிஸ்டமுடைய ஸ்டெபிலிட்டி அண்ட் பர்ஃபார்மன்ஸை நாம் அனலைஸ் பண்ணுறோம். ஸோ அதுதான் இந்த ஃப்ரீக்குவன்சி பிளாட். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய பிளாட் வந்து போடே பிளாட். ஸோ ஒவ்வொரு பிளாட்டாக நம்ம வந்து பார்ப்போம். அதில் ஃபஸ்ட்டு பிளாட் வந்து போடே பிளாட். ஸோ இந்த வீடியோவில் நம்ம போடே பிளாட் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். So Bode plot. So in the Bode plot எப்படி வரைய போகிறோன்னா, ஸோ ஓப்பன் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் கொடுத்துருவாங்க. அந்த ஓப்பன் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன்லேருந்து நம்ம மேக்னிட்யூட் கண்டுபிடிக்கிறோம், ஃபேஸ் கண்டுபிடிக்கிறோம், அதுக்கப்புறம் ஃப்ரீக்குவன்சி வேரி பண்ணி மேக்னிட்யூட் அண்ட் ஃபேஸ் ரெண்டுத்தையும் கண்டுபிடிச்சி இதை வந்து நம்ம செமி லாக், அதாவது லாக் ஒமேகா கிராஃப்னு சொல்லுவாங்க, அந்த செமி லாக் கிராஃபில் வந்து நம்ம பிளாட் பண்ண போகிறோம். ஸோ அதுதான் இந்த போடே பிளாட். இப்போ நான் வந்து ஒவ்வொரு ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனாக எடுத்து, அதாவது எப்படி சொல்கிறதுனா போல்ஸ் அட் ஜீரோ அப்படி இருந்தால் போடே பிளாட் அப்படி வரும். நெக்ஸ்ட் வந்து போல்லே வந்து அதாவது ஆரிஜின்லேயே வந்து ஒரு போல் இருந்தால் எப்படி இருக்கும், ரெண்டு போல் இருந்தால் எப்படி இருக்கும், மூணு போல் இருந்தால் எப்படி இருக்கும், அதேமாதிரி ஜீரோஸ் இருந்தால் எப்படி இருக்கும் ஆரிஜினில். நெக்ஸ்ட் வந்து அதர் தென் ஆரிஜின், இந்த மாதிரியான ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன்ஸில் உங்களுக்கு வந்து என்ன வந்து போடே பிளாட் எப்படி வந்து வரைகிறதுன்றதை நம்ம ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் எடுத்துக்கிறது வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன், ஓப்பன் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் ஈக்குவல் டு 1/S. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா போல் அட் ஆரிஜின். ஸோ ஆரிஜினில் ஒரே ஒரு போல் இருக்குது. ஸோ இதுக்கு வந்து எப்படி வந்து போடே பிளாட் இருக்குன்றதும் நம்ம பார்ப்போம். ஸோ ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா G of J omega தான் கொடுப்பாங்க. ஸோ G of S கொடுத்துருவாங்க. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணுறோம், ஃபஸ்ட்டு எஸ்ஸுக்கு வந்து J omega சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ அப்போ G of J omega ஈக்குவல் டு 1/J omega. ஸோ இதனுடைய மேக்னிட்யூட் என்ன வருக்குன்னா, மேக்னிட்யூட் வந்து 1/ω. இதுவே இதனுடைய ஃபேஸ். ஸோ G of J omega ஈக்குவல் டு -90°. ஸோ தட் இஸ் -tan−ω/0. ஸோ இன்ஃபினிட்டி, ஸோ -90°. ஸோ நான் வந்து ஒமேகா வேல்யூ எடுத்துக்கிறேன், ஒமேகா. ஸோ மேக்னிட்யூட் நான் வந்து எம்னு வச்சுக்கிறேன், ஃபேஸை பையன்னு வச்சுக்கிறேன். ஒமேகா மேக்னிட்யூட் தென் ஃபேஸ். ஸோ ஒமேகா ஈக்குவல் டு 0.01 சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ இப்போது இங்கே நம்ம போடே பிளாட்டில் வரையக்கூடிய மேக்னிட்யூட் வந்து பார்த்திங்கன்னா டெசிபிளில் நம்ம போடணும். ஸோ அதனால் நான் வந்து டெசிபிளில் எடுத்துக்கிறேன். ஸோ MdB, ஸோ MdB ஈக்குவல் டு 20 log of G of J omega மேக்னிட்யூட். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 20 log of 1/ω ஈக்குவல் டு -20 log of ω. ஸோ இந்த போடே பிளாட்டில் ஒரு என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, ஸோ இந்த நான் லாக் எடுக்கிறதுனால மல்டிப்ளை பண்ண தேவை. ஸோ மல்டிப்ளிகேஷன் இருக்கிறதுல நமக்கு என்ன ஆகுனா
addition ku poidom divide la irukradha ellame vandu namakku subtraction la poidom so appo namakku vandu easy a irukum indha Bode plot so appo mdv equal to minus 20 20 log of omega so ipo neenga substitute pannunga so omega magnitude then phase so ipo parunga omega equal to 0.01 substitute pandren so pannumbodhu log of 0.01 so appo pathina ungalku vandu so the side la podren so mdb equal to minus 20 log of 0.01 so which is equal to minus 20 log of so 10 to the power of minus 2 so yerkuna the log oda base vandu 10 so appo minus inda pakkam vanduchuna plus aidum so 40 into log 10 10 so appo pathina ungalku vandu value vandu pathina log 10 vandu log 10 to the base 10 pathina 1 so appo ungalaoda magnitude vandu mdb vandu 40 so at omega equal to 0.01 la ungalaoda magnitude vandu 40 so phase enna irukum phase namakku always minus 90 degree da so inda open loop transfer function vandu phase vandu does not depends on the frequency so ungalku vandu enna omega value irundhalum minus 90 degree da next 0.1 podran so 0.1 podumbodhu so ungalaoda amplitude enna varudhu nu paarenga so 0.1 so 10 to the power of minus 1 so ungalku enna varuna 20 varum so plus 20 so 20 so 20 so frequency phase vandu minus 90 degree da next 0 substitute pannunga so 0 substitute pannumbodhu so log 0 ungalku 0 aidum sorry omega 0 la 1 substitute pannunga omega equal to 1 log 1 0 so ungalaoda amplitude 0 phase minus 90 degree so 10 substitute pannumbodhu so nalla paarenga na omega value eppadi eduthukona so ellame 10 to the power adhaadu log semi log graph la eppadi nam podumo andha maari na eduthirken so appo dhaan namakku plot varayumbodhu easy a irukum so 10 podumbodhu so log 10 so log 10 oda value vandu 1 so appo minus 20 namakku kedaikum paarenga thirum porren so inga 10 podren so omega value 10 so log 10 log 10 vandu 1 so ungalku vandu kedaikkudiya magnitude vandu minus 20 dB so phase vandu ungalku minus 90 so 100 podren so namakku minus 40 kedaikum substitute panni paarenga 100 10 to the power of 2 so 40 kedaikum minus 40 so nalla neenga observe pannunga indha plot adha sorry indha values value nalla observe pannunga ஸோ ஒவ்வொரு இது பாருங்கள் இதெல்லாம் டீகேன்னு சொல்லுவோம் நம்ம லா சிமிலர் கிராஃபில் டீகேன்னு சொல்லுவோம் ஒரு டீகேட்னா அதாவது 10 10 வேல்யூ குறைஞ்சி வரும்போது ஸோ இங்கேருந்து இங்கே பார்த்து 10 டு தி பவர் ஆஃப் மைனஸ் 2 இது 10 டு தி பவர் ஆஃப் மைனஸ் 1 இது 10 டு தி பவர் ஆஃப் 0 10 டு தி பவர் ஆஃப் 1 10 டு தி பவர் ஆஃப் 2 நல்லா பாருங்கள் ஒவ்வொரு டீகேட் ஒரு 10 வந்து அப்படி என்ன ஆகணும் ஒவ்வொரு 0 வந்து உங்களுக்கு இதாகிட்டே வரும் ஸோ 100 1000 10000 ஸோ 1 லாக் இந்த மாதிரி போயிட்டுருக்கும் ஸோ 1 10 100 1000 10000 போயிட்டுருக்கும் ஸோ இதுதான் பர் டீகேட் நம்ம சொல்லுவோம் ஸோ ஒவ்வொரு டீகேட் வேல்யூ உங்களுடைய ஒமேகா வேல்யூ வந்து மாறும்போது என்ன ஆகுதுன்னா பாருங்கள் உங்களோட மேக்னட் வேல்யூ வந்து மைனஸ் 20 டிபி வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது ஸோ அப்போது உங்களுக்கு வந்து ஒரு ஆரிஜினில் ஒரு போல் இருந்துச்சுன்னா ஆரிஜினில் ஒரு போல் இருந்துச்சுன்னா ஒவ்வொரு டீகேடுக்கும் உங்களுக்கு வந்து மைனஸ் 20 டிபி குறைஞ்சிக்கிட்டே வரும் ஸோ இதுதான் நாம் என்ன சொல்லணும்னா ஸ்லோப்புன்னு சொல்லுவோம் ஸோ பிளாட் வரும்போது உங்களுக்கு ஈஸியாக புரியும் ஸோ இப்போ பாருங்கள் நான் வரைகிறேன் பாருங்கள் ஸோ இதுதான் போடே பிளாட் ஸோ இந்த போடே பிளாட்டில் ஸோ இது வந்து மேக்னிடியூட் ஸோ எம்டிபி ஸோ இங்கே வந்து ஒமேகா ஸோ இந்த வேல்யூ நான் ஒமேகா வந்து 0.01 எடுத்துக்கிறேன் இது 0.1 இது வந்து 1 10 100 தௌசண்ட் ஸோ இந்த மாதிரி நம்ம வச்சுப்போம் ஸோ அதே மாதிரி இங்கே எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸில் வந்து ஸோ இது 0 டிபி ஸோ இது வந்து 20 டிபி இது 40 டிபி இது 60 டிபி இது 80 டிபி ஸோ இங்கே நெகட்டிவில் மைனஸ் 20 டிபி மைனஸ் 40 டிபி மைனஸ் 60 டிபி
minus 80 dB. So, now we plot. So, at 0.01, you have value on 40. So, 0.01, you have value on 40. So, in that la. So, next 0.1 la vandu 20 nammudaya magnitude. So, 20 in that la varum. So, next omega equal to 1 la ungalaudaya magnitude vandu 0. Next omega equal to 10 la vandu minus 20 dB. Omega equal to 100 la minus 40. So, idu 1000 la ungalku enna varuna 60 kedaikum. So, indha maari poikitte irukum. So, அப்ப நம்மளுடைய போர்டே பிளாட் பாருங்க. So, இதுதான் வந்து 1/s கான போர்டே பிளாட். So, இது என்னன்னா 20 decibels per decade. ஒவ்வொரு டிகேடும் இறங்கும் போதும் minus 20 dB குறைஞ்சிடுது. So, minus 20 dB per decade. இதுவே வந்து சப்போஸ் வந்து உங்களுடைய டிரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் 1/s ஸ்கொயர் இருக்கு. So, ரெண்டு போல் இருக்கு ஆரிஜினல்ல. ரெண்டு போல் தான் உங்களுடைய போர்டு எப்படி வந்து பிஹேவ் பண்ணு பாருங்கள். ஸோ இதே சேம். ஸோ அப்போது உங்களுக்கு வந்து எஸ் ஜேஒமேகா சப்ஸ்டிட் பண்ணுறோம். ஸோ ஜேஒமேகா ஹோல் ஸ்கொயர் கிடைக்கும். ஸோ மேக்னிட்யூட் கண்டுபிடிக்கும் போது 1/ω² ஸ்கொயர் வரும். ஸோ உங்களுக்கு பை பார்த்தீங்கன்னா மைனஸ் 180 டிகிரி இருக்கும். ஸோ மைனஸ் 180 டிகிரி இருக்கும். ஸோ இதுக்கு நம்ம ஃபேஸ் பிளாட் வரையில. ஸோ இதனோட ஃபேஸ் பிளாட் எப்படி இருக்குன்னா, ஸோ ஆஸ் யூஷுவல், ஸோ இது ஒமேகா. ஸோ நான் ஃபேஸ் பிளாட் வரைகிறேன். இது ஒமேகா, இது ஃபேஸ். ஸோ இது ஜீரோ, இது வந்து நான் ஜீரோ டிகிரின்னு வச்சுக்கிறேன். ஜீரோ டிகிரி. ஸோ இப்படி மேலே போகும்போது சப்போஸ் வந்து 20 டிகிரி, 20, 40, 60, 80, 100. ஸோ இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும். அதே மாதிரி மைனஸ் 20 டிகிரி, மைனஸ் 30 டிகிரி, சாரி மைனஸ் 40 டிகிரி, மைனஸ் 60 டிகிரி, மைனஸ் 80, மைனஸ் 100. இது வந்து டிகிரி பை. ஸோ உங்களுடைய இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் 1/s வந்து நமக்கு மைனஸ் 90 தான் இருந்தது. ஸோ அப்போ மைனஸ் 90 மட்டும் ஒரு கோடு வரும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ் பிளாட். ஸோ நம்ம மோஸ்ட்லி வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் வந்து அதிகமாக வந்து ஃபேஸ் பிளாட் நமக்கு கேட்குறதில்ல, மேக்னெட் பிளாட் தான் உங்களுக்கு வந்து அதிகமாக கேட்பாங்க. ஸோ இது வந்து இந்த செமஸ்டர் எக்ஸாம் படிக்கும்போது 16 மார்க் கொஷின், 12 மார்க் கொஷின்ஸ், இந்த மாதிரி செமஸ்டர் ப்ராப்ளத்தில் தான் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் பார்ட் இருக்கும், மேக்னட் பார்ட் இருக்கும். பட் ரெண்டுமே ஈஸி தான் நீங்கள் வரையிறது. பட் காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்கிறவங்க வந்து நீங்கள் வந்து மேக்னட்யூட் பிளாட்டை நீங்கள் கேர்ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணுங்க. ஸோ மேக்னட்யூட் பிளாட் தான் மோஸ்ட்லி 99% வந்து கொடுத்துட்டு கேட்பாங்க. ஸோ அதனால் நீங்கள் ஃபேஸ் பார்ட் வந்து அதிகமாக கான்சல்ட் பண்ணணும் அவசியம் இல்லை காம்படிட்டிவ் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும். பட் செமஸ்டர் எக்ஸாம் படிக்கிறவங்க, இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க வந்து ஃபேஸ் பார்ட்டும் நீங்கள் அப்சர்வ் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து இந்த 1/s² பார்ப்போம். ஸோ அப்போ ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் 180 டிகிரி. இதனுடைய மேக்னிட்யூட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/ω². ஸோ அப்போது ஒமேகா ஸ்கொயர் மேலே போச்சுன்னா என்ன ஆகும்னா இந்த ஸ்கொயர் முன்னாடி வந்துடும். அப்போ உங்களுக்கு வந்து 40. ஸோ இந்த டென் 40 வரும். ஸோ திரும்ப சொல்கிறேன் பாருங்கள். ஸோ MdB விச் இஸ் ஈக்குவல் டு 20 log of 1/ω². இது எப்படி எழுதலாம்னா 20 log of ω⁻²னு எழுதலாம். ஸோ இப்போ மைனஸ் 40 log of ω கிடைக்கும். ஸோ அதுதான் நான் எழுதியிருக்கேன். ஸோ மேக்னிட்யூட் வந்து பார்த்திங்கன்னா மைனஸ் 40 log of ω. ஸோ 0.01 சப்ஸ்டிட் பண்ணும்போது மைனஸ் 40 log of 0.01. ஸோ இது எப்படி எழுதலாம், மைனஸ் 40 log of 10⁻², அப்போ மைனஸ் 80 கிடைக்கும். ஸோ மைனஸ் 80 கிடைக்கும். ஸோ ப்ளஸ் 80 கிடைக்கும். ஸோ ஏன்னா மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ஸோ அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 0.01 80 கிடைக்கும். 0.1, ஸோ 0.1 போடும்போது, ஸோ 10⁻⁠ - 1. ஸோ உங்களுக்கு வந்து 40 கிடைக்கும், ப்ளஸ் 40. ஸோ 1 போடும்போது, ஸோ லாக் 1 0, ஸோ 0 ஆகிடும். நெக்ஸ்ட் 10 போடும்போது, ஸோ லாக் 10 1. ஸோ அப்போ உங்களுக்கு வந்து மைனஸ் 40 இருக்கும், மைனஸ் 40. நெக்ஸ்ட் 100 போடும்போது நமக்கு மைனஸ் 80 கிடைக்கும். உங்களுடைய ஃபேஸ் எல்லாமே வந்து மைனஸ் 180 டிகிரி. ஸோ இப்போ நீங்கள் அப்சர்வ் பண்ணுங்கள். சப்போஸ் ஆரிஜினில் ரெண்டு போல் இருக்குது,
ஆர்ஜினில் ரெண்டு போல் இருந்துச்சுன்னா உங்களுடைய டெசிபல் வேல்யூ பாருங்கள், ஒவ்வொரு டிக்கெட்டுக்கும் 40 dB குறைஞ்சிட்டு வருது. ஸோ அப்போது ஒரு போல் இருந்துச்சுன்னா 20 dB, ரெண்டு போல் இருந்துச்சுன்னா 40 dB, ஸோ இதுவே மூணு போல் இருந்துச்சுன்னா 60 dB குறையும். ஸோ இதை நம்ம டிஃபால்ட்டாக ஈஸியாக நம்ம இங்கே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது. ஸோ அப்போ இதை நான் பிளாட் பண்ணுறேன், 0.01 80, நெக்ஸ்ட் 0.1 40, ஸோ 1 அதே தான் 0, ஸோ 10 வந்து 40, நெக்ஸ்ட் வந்து 100 80. ஸோ அப்போ உங்களுக்கு என்ன ஆகும், பிளாட் வந்து இந்த மாதிரி வரும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 1/S². ஸோ -40 dB பர் டிகேட். ஸோ உங்களுக்கு வந்து ஃபேஸ் பார்ட் வந்து, ஸோ நோ ப்ராப்ளம், ரொம்ப ஈஸி தான். ஸோ ஃபேஸ் பார்ட் வந்து நீங்கள் வரைஞ்சிங்கன்னா, ஸோ இது 0 -180 இங்கே இருக்குது. ஸோ அப்போ இங்கே ஒரு லைன் வரும் ஃபேஸ் பார்ட்டில். ஸோ அதனால் நான் ஃபேஸ் பார்ட் வந்து அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணல. ஸோ உங்களுக்கு மேக்னெட் பார்ட் வந்து மெயினாக நான் கான்சன்ட்ரேட் பண்ணுறேன். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா எஸ் க்யூப் வந்து என்ன, டிஃபால்ட்டாக நீங்கள் எழுதிடலாம். ஸோ எஸ் க்யூபாக இருந்துச்சுன்னா, மூணு போல் இருந்துச்சுன்னா, ஸோ ஸ்ட்ரெயிட்டாகவே நீங்கள் எழுதிடலாம். ஸோ ஏன்னா ஒரு வேல்யூ செக் பண்ணி பாருங்கள், ஒமேகா க்யூப் கிடைக்கும் இந்த இடத்துல. ஸோ இங்கே என்ன வரும் உங்களுக்கு, 270 வரும். ஸோ ஃபேஸ் வந்து 270. ஸோ அப்போ இது எல்லாமே உங்களுக்கு வந்து 270. ஸோ -270. ஸோ எல்லாமே உங்களுக்கு அதான் வரும், -270. ஸோ இங்கே வந்து ஒமேகா க்யூப், இங்கே மேலே போச்சுன்னா 60 வந்துடும். ஸோ -60 லாக் ஒமேகா. ஸோ -60 லாக் ஒமேகா. ஸோ ஒமேகா 0.01 சப்ஸ்டிட் பண்ணும்போது, ஸோ -60 லாக் ஆஃப் 10^-2, அப்போ -120 கிடைக்கும். ஸோ -120, ஸோ அடுத்தது என்ன கிடைக்கும், சாரி +120 கிடைக்கும், மைனஸில் +120 கிடைக்கும். ஸோ +120 அப்புறம் என்னாகும், முன்னே 40, இப்போ 60 dB என்னாகும், குறையும். ஸோ அப்போ +60 கிடைக்கும், திரும்பவும் -60 குறையும். ஸோ 0 கிடைக்கும், நெக்ஸ்ட்டு -60 -120. ஸோ இதுதான் வந்து ஆரிஜினில் வந்து மூணு போல் இருந்தால். ஸோ அப்போ இதை நீங்கள் வந்து சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், இங்கே வேல்யூ பார்த்தீங்கன்னா, சப்போஸ் இங்கே வந்து 120 மேலே இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ இங்கே நான் கிராஃபில் வரையில, ஸோ உங்களுக்கு இங்கே மட்டும் நான் போட்டுக்கிறேன். ஸோ 0.1 என்ன வரும், 0.1 வந்து 60 வரும். ஸோ 0.1 60. ஸோ இதுக்கு மேலேருந்து வந்துட்டுருக்கோம். அடுத்து 1 0, அடுத்து 10 வந்து -60, 10 வந்து -60. ஸோ அதே மாதிரி 120 மேலே வரும், சரி போட்டுருவோம். ஸோ இது வந்து 100, இதுக்கு மேலே இது 120. ஸோ இது +120. ஸோ இது வந்து 100, இது -120, -120 dB. ஸோ அப்போது 100 to 120. ஸோ நீங்கள் வரைஞ்சிங்கன்னா உங்களுடைய பிளாட் பாருங்கள். ஸோ இது வந்து 1/S³. ஸோ இது -60 dB பர் டிகேட். ஸோ அப்போ நீங்கள் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம், உங்களுடைய அதாவது போல் ஆரிஜினில் ஒரு போல் இருந்தால் 20 dB பர் டிகேட், ரெண்டு போல் இருந்தால் 40 dB பர் டிகேட் குறையும், -40 dB. இதே மூணு போல் இருந்துச்சுன்னா -60 dB பர் டிகேட். ஸோ இதுவே உங்களுக்கு வந்து 4 இருந்துச்சுன்னா, ஸோ -80 dB பர் டிகேட். ஸோ இதுதான் வந்து போல், அதாவது போல் அட் ஆரிஜின். ஸோ அதுதான் நம்ம இன்றைக்கி பார்த்துருக்கோம். ஸோ போல்ஸ் அட் ஆரிஜின். ஸோ ஆரிஜினில் போல்ஸ் இருந்தால் உங்களுடைய போர்டு பிளாட் இப்படி தான் பிஹேவ் பண்ணும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து, இதுவே ஜீரோஸ் இருந்தால் உங்களுடைய ஆரிஜினில் ஜீரோஸ் இருந்தால் எப்படி பிஹேவ் பண்ணுன்றதை நம்ம பார்ப்போம். தேங்க்யூ.